여러분 அன்னியோங் ஆமி சாராங்கே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆகையால் நமது கொரியன் கிளாஸுக்கு ஹெவி டிமாண்ட் இருந்த காரணத்தினால் இன்று வீடியோ வந்து கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கேவலமாக தூய தமிழ் பேசுகிறதுனால ஐயோ கொரியன் கிளாஸ்க்கு வந்து காலவரையற்ற விடுமுறை விட்டுருந்தேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தூசி தட்டி அந்த கிளாஸை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ளே சில பேர் வந்து நாலு கிழமையே இன்னும் சரியாக தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க இந்த குவாரண்டைனோட எஃபெக்ட்டு அந்த சில பேர் வேறு யாரும் இல்லை நான் தான் ரீசெண்டாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டி இருந்துச்சுடா அதில் தான் ஏற மாற்றி போட்டுட்டேன் அதை எங்கள் அம்மா பார்த்து அதை ஒரு பெரிய சம்பவமாக்கி அதுக்கு ஒரு பெரிய லெசனே எடுத்து ஐயோ ஏற மாற்றி போட்டது ஒரு குத்தமாடா சாமி கிரிகாலா அப்படின்னு புலம்ப விட்டுட்டேன் ஏனையே அது ஒன்றா அதை விட பங்கம் வந்து சடனாக அது ஞாபகம் வந்துருச்சுடா இன்ஸ்டாவில் இருந்த நம்ம புள்ளிங்கோ சில பேருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது தானே நல்லது அது என்னாச்சு அப்படின்னா ஜேகேவும் வியூ வந்து இந்த நியூ இயர்க்கு ஒரு செல்ஃபி அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த செல்ஃபியை நான் நம்ம ஸ்டோரியில் ரீபோஸ்ட் பண்ணி கேப்ஷன்லாம் பங்கமாக போட்டு ஹாப்பி நியூ இயர் 2012 அப்படின்னு போட்டு விட்டுட்டேன் அப்போ தான் நம்ம புள்ள ஒரு புள்ள வந்து அக்கா நம்ம 2021 இருக்கோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்துச்சு அப்புறம் தான் அதை வேறு எடிட் பண்ணி மாற்றினேன் ஐயோ ஆரம்பமே நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நியூ இயரை சரி விடுங்க எப்போவுமே வீடியோ எண்டில் தான் சொந்த கதை சோக கதை பேசுவேன் இந்த டைம் ஸ்டார்டிங்கே பேச வேண்டிய நிலமை வந்துச்சு ஏன்னா அந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் அப்படி ஏன்னா நம்ம வந்து டேஸ் ஆஃப் த வீக் ஒளரண்டா ஃப்ளோவை வரமாட்டேங்குது அதை மறந்துடுங்க இப்போ நான் எப்படி ஃப்ளோவாக பேசுகிறேன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அப்படி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ் ஆஃப் த வீக் வந்து கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்றத நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் இல்லை இல்லை கொரியனில் தான் பார்க்க போகிறோம் அதை நான் தமிழில் சொல்லித்தரேன் ஏ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஐயோ திடீர்னு இந்த டிஸ்கவரி சேனலில் தமிழ் டப்பிங் கொடுத்த வாய்ஸ் மாதிரி இருக்கு என்னது வாங்க வீடியோக்குள்ளே போவோம்னு சொல்லதை கேட்டு பாருங்களேன் மேன் விசஸ் வைல்டில் வருமே டே டே எனக்கு நம்ம சேனலில் புதுசாக இப்போ ஏதாவது ஒரு புள்ளிங்கோ பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க நிலமையை நினச்சா தான் ஒரே பரிதாபமாக இருக்குது ஏதோ கொரியனில் சொல்லித்தர போகிறாங்கன்னு ஆவலாக கிளிக் பண்ணியிருக்கும் வீடியோவை ஆனால் பார்த்துட்ருக்கும் போதே தான் அவளுக்கு புரிஞ்சிருக்கும் அவ்வளோக்கு ஞான உதயம் டைங்கிற மணி அடிச்சிருக்கும் ஆகா ஏதோ ஒரு லூஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நான் அப்படி தோணியும் கூட நீங்கள் இவ்வளோ தூரம் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கொரியன் கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வத்தை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் அண்ட் நம்ம புள்ளிங்கோ ஆகிறதுக்கான 10 பொருத்தமும் உங்கள்கிட்ட அம்சமாக இருக்குது அதனால கவலையே இல்லை நீங்கள் வந்து தேறிட்டீங்க பாஸு ஆனாடா நானும் ஒரு நாளாச்சும் சைக்கோ மோடு ஆனாகாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு டீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அது முடியவே மாட்டேங்குது இன்றைக்கெலாம் ரொம்பவே மோசமாயிடுச்சு தயவு செஞ்சு வாங்க இப்போ தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே அஃபீஷியலாக போக போகிறோம் இப்போ எப்படி நம்ம ஊரில் நாள் கிழமை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து டேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொரியனில் வந்து அந்த நாள் கிழமை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா யோயில் ஓகேவா யோயில் இப்போ வந்து இங்கிலீஷ் டேஸாக இருந்தாலும் சரி தமிழ் டேஸாக இருந்தாலும் சரி நமக்கு ஃப்ளோவில் வர்றதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் சண்டே மண்டே டியூஸ்டே சண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே போல் தமிழுமே ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் கொரியன் டேஸை வந்து ஃப்ளோவில் வர்றதுக்கு வந்து நம்ம திங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா நான் வந்து இதை ஒரு ரைம்ஸில் வந்து லிங்க் பண்ணி சொல்லித்தரேன் அதுக்கு முன்னால் வந்து அந்த டேஸை வந்து நான் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன் ஓகேவா மண்டேலேருந்தே பாருங்கள் ஆனால் ஸ்க்ரீனில் சண்டேலேருந்து இருக்குது நீங்கள் மண்டேலேருந்தே பாருங்கள் மண்டே அது எப்படி சொல்லணும்னா ஓரியோயில் ஓரியோயில் ஓகேவா டியூஸ்டே வந்து ஹுவாயோயில் ஹுவாயோயில் வெட்னஸ்டே வந்து சூயோயில் சூயோயில் தர்ஸ்டே மோகியோயில் மோகியோயில் ஃப்ரைடே கூமியோயில் கூமியோயில் சாட்டர்டே தோயோயில் தோயோயில் ஓகேவா ஐயோ சண்டேவை விட்டுட்டேன் ஓகே சண்டே வந்து எப்படி சொல்லணும்னா இரியோயில் இரியோயில் ஓகேவா இப்போது நீங்கள் வந்து பார்க்கலாம் சண்டே மண்டே வந்து இல் யோயில் ஒல் யோயில் அப்படி தானே இருக்குது நீங்கள் ஏன் வந்து இரியோயில் ஓரியோயில் அப்படி சொல்கிறீங்கன்னு வந்து கேட்கலாம் அந்த எல்க்கு வந்து ரெண்டு சவுண்டு இருக்குது எல் சவுண்டும் வரும் ஆர் சவுண்டும் வரும் இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து அது வேரி ஆகும் ஓகேவா கான்சனன்ட் வீடியோ வரை எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் கான்சனன்ட் வீடியோ நான் போடும்போது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இப்போதைக்கு அந்த எல்லு வந்து ஆர் சவுண்டு தான் அந்த ரெண்டு லெட்டருக்கும் ஓகேவா சாரி அந்த ரெண்டு டேக்கும் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இப்போ நான் அதை பிளைனாக ரீட் பண்ணது இப்போ வந்து நம்ம அந்த அதை ஒரு ரைம்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேளுங்க கவனிங்க ஒல் ஹா சு மோகும் தோயில் ஓகேவா ஒல் ஹா சு மோ
கும் தோ இல் ஓகேவா, வல்ஹா சுமோகும் தோயில், அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரைம்ஸை கொரியன் டேஸை வந்து மனப்பாடப்படுறது ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், டே அப்படிங்கிறத கொரியனில் எப்படி சொல்லணும்னா யோயில் ஓகேவா. இதாக இப்போ சாட்டர்டேவை வந்து எப்படி சொல்லுவீங்க கொரியனில் கேட்கல? எஸ் தோயோயில் ஓகேவா, தோயோயில். வெட்னஸ்டேவை எப்படி சொல்லுவீங்க கேட்கல? கேட்டுருச்சு. சூயோயில் ஓகேவா, சூயோயில், அவ்வளோதான். இதே மாதிரி அந்த ஆர்டரை வந்து மனப்பாடமாக, அந்த ரைம்ஸை மனப்பாடம் பண்ணிட்டாலே நீங்கள் டேஸ் ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், நீங்கள் இதில் சொல்லும்போது வல் இல் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் டேவோட சேர்த்து சொல்லும்போது ஏன் ஓரியோயில் இரியோயில் அப்படி சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, இப்போது இந்த எல் ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ இந்த ஃபைவை திருப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, அதோட சவுண்ட் வந்து எல் இல்லைன்னா ஆர் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த லெட்டர் வந்து ஒரு வேர்டோட என்டிங் லெட்டராக வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எல் சவுண்ட் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் எழுதியிருக்கேன் பாருங்கள், இல் ஓகேவா. இதுவே அந்த லெட்டர் எண்டில் வராமல் ஒரு வார்த்தையில் வேறு எந்த இடத்துல வந்தாலும் அதுக்கு வந்து ஆர் சவுண்ட். இப்போ அதுவே எக்ஸாம்பிள் பாருங்கள், இரியோயில், ஏன்னா அது ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. இதுவே மிடில் வந்தாலும் அதுக்கு ஆர் சவுண்ட் தான், எண்டிங்கில் வந்தால் மட்டும் அதுக்கு எல் சவுண்ட் ஓகேவா. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா கூட நான் அந்த பாக்ஸில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அது ஒரு ரெண்டு மூணு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகேவா. அவ்வளோதான், ஏ இப்போ வந்துட்டு அந்த வல் ஹா சுமோ அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி மீனிங் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒவ்வொரு கிழமையும் வந்து நம்மளோட பிளானட்டோட கம்பேர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இவங்களும் ஒரு நேச்சுரல் எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, வல் அப்படின்னா என்னென்னா மூன், ஹா அப்படின்னா என்னென்னா ஃபயர், சு அப்படின்னா என்னென்னா வாட்டர், மோக் அப்படின்னா உட்டு, கும் அப்படின்னா கோல்டு, தோ அப்படின்னா சாயில், அவ்வளோதான். இப்போ நம்ம கற்றுக்கிட்டதை எப்படி சென்டென்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறத கொரியனில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஒனல் மூசன் யோயிரியா அப்படி கேட்கணும். ஓனல் அப்படின்னா டுடே, இன்னைக்கு அப்படிங்கிறதா ஓனல். மூசுன் அப்படின்னா வாட். கேட்ராமா பார்க்குறவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, யா முசுனிரியா, என்ன பிரச்சனை, அந்த மாதிரி வாட்ஸ்அப் என்ன நடக்குது என்ன அப்படி, என்ன வாட் அப்படிங்கிறதா மூசுன் ஓகேவா. இதுவே மூசுன் யோயிரியா அப்படின்னா என்ன நாள் அப்படின்னு அர்த்தம். ஓனல் மூசுன் யோயிரியா அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓனல் மூசுன் யோயிரியா, அவ்வளோதான். புரிஞ்சுதா? அதுக்கு நீங்கள் எப்படி இப்போ ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வெனஸ்டே புதன்கிழமை அப்படிங்கிறத கொரியனில் எப்படி சொல்லணும்னா, ஒனுரின் சுயோயிரியா ஓகேவா, ஒனுரின் சுயோயிரியா. இதுவே வந்துட்டு சாட்டர்டே அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, ஒனுரின் தோயோயிரியா ஓகேவா. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு டேவாக சொல்லி சொல்லிக்கலாம். முடிஞ்சது இன்றைக்கி கிளாஸ். என் கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவோட சீக்கிரமே வர ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் என்னை மிஸ் பண்ணிட்டு இருங்க. அண்ட் வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா, இல்லைனா நான் அடிப்பேன். ஜஸ்ட் கிடிங், பாய், ஆமி போராஹே. அண்ட் என் கான்ஸ்டன்ட் புளி மூட்டைஸ் எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட்டு, உங்களோடது என்கிட்ட பத்திரமா இருக்குது, சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு புது முயற்சியாக இந்த வீடியோலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அண்ட் புதுசாக நான் ஏதாவது பண்ணாலே நம்ம சேனலுக்கு யாராவது சூனியம் வச்சிடறாங்கடா, அதை ஒரு டைம் தான் பண்ண முடியுது அந்த இனிஷியேட்டிவ், அதுக்கப்புறம்லாம் அதை கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேர்ல்ஸ் ஃப்ரம் பர்பிள் ஓஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, நிறைய பேர் அதுக்கப்புறமா அமைச்சிங்க, டான்ஸ், சிங்கிங், ஆர்ட், கிராஃப்ட் எல்லாமே. பட் என்னால் தான் போட முடியல, எங்கே நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அண்ட் இதில் இதுவும் வந்துட்டு எல்லாமே ஒரு நாள் போடலாம் கண்டிப்பாக, பேக் வித் த பேங் அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் வீடியோஸ், பேர்ல்ஸ் ஃப்ரம் பர்பிள் ஓஷன் எல்லாமே போடுற நாள் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அதே போல் காத்துட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். அண்ட் அந்த புது இனிஷியேட்டிவ் நான் இந்த வீடியோலேருந்து என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, வீடியோ எண்ட் பண்ணும்போது ஒரு பிடிஎஸ் ஃபேக்ட்ஸ் ஏதாவது சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ரேரானது, சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் தெரியாததாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நான் என்ன ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் குதர்க்கமா இருந்துச்சு எனக்கே. ஆக்சுவலா ஷாக்கு, என்னடா இப்படி வந்திருக்கே அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சு எனக்கே. அண்ட் உங்களில் சிலருக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது என்னன்னு தெரிஞ்சிருக்காது, எனக்கே ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது.
என்னத்துக்கு இவ்வளோ சீனை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அப்படி என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். எனக்கு அது இப்போவே கேட்குது. அந்த மிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்பில் போயிட்டு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா கப்பிள் ட்ரிப் பிளாக் இப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். தே ஒரு வீடியோ வரும், செம ஷாக்கு எனக்கு. அது நீங்கள் பார்த்துட்டு கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க, நம்ம பேசலாம். ஓகே பாய், டட்டா, லவ் யூ ஆல், பாய் பச்சைக்கிளீஸ் அப்படி. நீங்கள் கப்பிள் ட்ரிப் பிளாக் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து சர்ச் பண்ணுவீங்க, பட் அந்த ரேஞ்சுக்கு அது இல்லைன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைப்பா. நான் இப்போவே சொல்லிட்டேன். அண்ட் இது சொல்லணும்னு தோணுச்சு, என்னடா இது சர்ச் பண்ணால் நீங்கள் ஏன்டா இந்த வீடியோவை காட்டுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது தோணுச்சு அவ்வளோதான். டாட்டா, பாய் பாய்.